ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் தற்பொழுது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இந்த போராட்டம் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வருகிற டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து சாலவரையற்ற போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். குறிப்பாக அரசு ஊழியர்கள் அனைவரும் வருகிற 4ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் மீன்வளம் மற்றும் பணியாளர்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் மற்றும் நிதித்துறை செயலாளர் சண்முகம் ஆகியோரோடு முன்னிலையில் நேற்றைய தினம் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் பிரதிநிதிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை என்பது நேற்றைய தினம் சுமார் 2.5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இன்றைய தினம் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒருமனதாக வருகிற திட்டமிட்டபடி வருகிற டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ஒரு காலவரையற்ற போராட்டத்திற்கு அவர்கள் செல்ல இருப்பதாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிடும்படி ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். குறிப்பாக அண்மையில் கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண மற்றும் மறுவாழ்வு பணிகளில் அரசு தற்பொழுது தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. இத்தகைய தருணத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய விவசாய பெருமக்கள், மீனவ பெருமக்கள், பொதுமக்கள் ஆகியவர்களின் துன்பங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளுக்கு தொய்வு ஏற்படாமல் விரைவாக பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அவர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அளித்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை தமிழக அரசு முறையாக செயல்படுத்தும் எனவும், அதே போல அதாவது குறிப்பாக ஒன்றை முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அளித்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை முறையாக பரிசீலித்து செயல்படுத்த வாய்ப்புள்ள கோரிக்கைகளை தமிழக அரசு செயல்படுத்தும் என்பதையும், அதே போல கடுமையான புயல் சேதத்தால் பல மாவட்டங்களில் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனவே அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புகிற வரையில் அரசு அதற்கான முழு முயற்சி எடுத்து வருகிற நேரத்தில் எந்தவித வேலையெடுத்த போராட்டத்திலும் ஈடுபடாமல் மக்கள் பணியை தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அறிக்கை மூலமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அம்ருத், ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் தற்பொழுது போராட்டம் தொடரும் என்று முடிவு செய்திருக்கிறது ஜாக்டோ ஜியோ அமைப்பு. இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது குறித்த விரிவானவர்களுக்கு நன்றி அபினேஷ்.